ஓம் சாந்தி. இன்றைய நிகழ்ச்சியில் பிரிஜ் மோகன் சகோதரர் வந்திருக்கிறார். அவரை அன்பாக வரவேற்போம். டாபிக் உண்மையான மனதில் பிரபு பிரியமாக இருக்கிறார். சந்தோஷம். பகவானை திருப்திப்படுத்த வேண்டுமென்றால் உண்மையான உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மதிப்பிற்குரிய சகோதரர் பிரிஜ் மோகன் விளக்குவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அன்பான பாபா, குழந்தைகள் நமக்கு சிறு குறைந்த வார்த்தைகளில் அந்த மாதிரி மந்திரம் என்று சொல்லுங்கள், வழி என்று சொல்லுங்கள், பரமபிதா பரமாத்மாவை, அதாவது நம்முடைய தந்தையை, நம்முடைய பிரபுவை திருப்திப்படுத்துவதற்கு சொல்லியிருக்கிறார். யார் மீது பரமாத்மாவே திருப்தி ஆகிறாரோ அவர்களுக்கு நன்மை ஏற்படவே செய்யும். என்ன வழி சொல்லியிருக்கிறார் அதற்கு? பரமாத்மாவை உண்மையாக பிடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் சத்தியம் மற்றும் பரமாத்மா இரண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். உலகத்திற்குள்ள நீங்க பார்த்தால் நம்முடைய அப்பா எத்தனை விதமான குணங்களின் வர்ணனை இருக்கிறது, சக்திகளின் வர்ணனை. காட் இஸ் மைட், காட் இஸ் லைட், காட் இஸ் ஓஷன் ஆஃப் பீஸ் போன்ற நிறைய. ஆனால் கடவுள் சத்தியம், ட்ரூத் இஸ் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. God is compassionate, compassionate is God அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சத்தியத்திற்காக சொல்கிறார்கள். சத்தியத்திற்கு அவ்வளோ மதிப்பு இருக்கிறது. சத்தியமே பகவான். நீங்கள் உங்களுக்கு தெரியும், பரமாத்மா சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். சத்தியுகத்தில் எல்லாம் சத்தியமே சத்தியமாக இருக்கும். பொய்யின் டிக்ஷனரியில் கூட பேர் இருக்காது. அதற்கு எதிர்பாரமானது கலியுகத்தில் பொய்யே பொய்யாக இருக்கிறது. சத்தியத்தினுடைய பேரை இருப்பதில்லை. எனவே சத்தியம் அனைத்திலும் பெரிய சக்தியம், சத்தியத்தின் சக்தி அனைத்திலும் பெரிய சக்தி. ரெண்டு வாரத்திற்கு முன்னாடி பாபாவுடைய முரளி வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சத்தியத்தை பற்றி கடைசி நேரத்தில் கூட எப்போது கடைசியில் சாகும்போது கூட சத்தியத்தினுடைய பிறகு தான் சத்தநாம் சங்கக. எனவே நாம் எல்லோருக்கும் மிக முக்கியமானது சத்தியம். அதாவது கலப்படமான சத்தியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இது சொக்க தங்கமும் உண்மையான தங்கமும், அதற்கு எவ்வளோ மதிப்பு இருக்கிறது? அதில் கொஞ்சம் கலந்தால் கூட மற்ற உலகங்களை மதிப்பு குறைந்து விடுகிறது. கோல்டில் சில்வர் சேர்த்தா கூட, சில்வர் நல்ல பொருள் தான், அதனுடைய மதிப்பு குறைந்து விடுகிறது. காப்பர் கலந்தால் இன்னும் மதிப்பு குறைகிறது. முற்றிலும் கலப்படம் ஏற்பட்டு விட்டால் தங்கம் தங்கமாகவே இருப்பதில்லை. அந்த மாதிரி நாம் எல்லோரும் சத்தியமானவர்கள். நாம் சத்தியமில்லை என்றால்
பாபாவுடைய வீட்டிற்கு வர முடியாது. சத்தியத்திற்குள்ளேயும் டிகிரி இருக்குது. எப்படி? ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் டிகிரி இருக்கிறது. அதுபோல் சத்தியத்திற்குள்ளும் டிகிரி இருக்கிறது. எப்படி? நம்முடைய எல்லோருடைய உள்ளமும் சத்தியமானது, உண்மதி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்று உண்மையிலுமே உண்மையான உண்மையான உள்ளம், சத்தியமானது. இன்னொன்று சத்தியமாக சுத்தமான உள்ளம். ஆனால் அதற்கு பின்னாடி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சுயநலத்திற்காக உண்மையான உள்ளம், காரியத்திற்காக உண்மையான உள்ளம். இன்னொன்று அவசியத்திற்காக உண்மையான உள்ளம். இது ஆபத்து வந்தால் உண்மையான உள்ளத்தோடு இருப்பார்கள் சொல்கிறாங்க இல்லையா. துக்கத்தில் எல்லோரும் நினைக்கிறார்கள், துக்கம் வந்தால் உண்மையான உள்ளம், துக்கம் போயிடுச்சுன்னா உண்மையான உள்ளமும் போய்விடுகிறது. எனவே நாம் எல்லோரும் பாட்டு பாடுறோம், எனக்கு ஒரு சிவபாபா மட்டும்தான், சரியா? சிவபாபாவை தவிர வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா? என்ன, நம்ம சத்தியம் தானே இப்போ. ஆனால் லெக்கின் ஆனால் என்பது லைன் கேட்டால் என்ன, எனக்கு சிவபாபா மட்டும்தான், அது வரைக்கும் கரெக்டு, உண்மைதான். அடுத்த லைன் என்ன, வேறு யாரும் கிடையாது. இங்கே டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா சிவபாபாவும் என்னுடையவர், மற்றவரும் என்னுடையவர், ரெண்டு கையிலையும் லட்டு வேணும். சிவபாபாவும் விடக்கூடாது, மற்றவர்களையும் விடக்கூடாது. அதை உண்மையான உள்ளம்னு சொல்ல முடியுமா? எனவே எப்போ நான் உண்மையான உள்ளம் என்று சொல்கிறோமோ அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய லாபம் என்ன? உண்மையான உள்ளத்தினுடைய அர்த்தம் ஒருத்தர் மட்டுமே, சிவபாபா நம்முடையவர், அவரிடமிருந்து எல்லா பலன்களும் எல்லா பிராப்திகளும். அஞ்சு வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முதலாவது வார்த்தை ஏக்நாமி, ஒருத்தருடைய பேர் ஏக்நாமி. ஒருத்தருடைய பெயர் எப்போதும் இருந்தால் அது சிவபாபாவுடையது தான். ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான், மற்ற உலகத்தில் அது மாதிரி ஒன்றும் கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தர் தான் எப்பயும் ஒன்றாக இருக்கிறார். அதனால தான் அவரை சதாசிவம் என்றும் சொல்கிறார்கள். அவர் ஒருபோதும் மாறுவதே கிடையாது. அனாதி, அவிநாசி, சத்தியத்தினுடைய பரிபாஷை. அவர் இருந்தாரே, இருக்கிறாரு, இருப்பார். மூன்று காலத்திலும் இருப்பதே சத்தியம்னு சொல்கிறார்கள். சிவபாபா மூன்று காலங்களிலும் ஒரே மாதிரி இருக்கிறார். தேவி தேவதை ரூபங்கள் கூட மாறிக்கொண்டே இருக்கிறது, நிலைகளும் மாறுகின்றது, மனநிலைகளையும் மாறுகிறது. சிவபாபா ஒருத்தர் தான். அதனால் நமக்கு சொல்லப்படுகிறது, சொல்கிறாங்க பாப்சமானாகுங்க. எந்த பாப்சமான்? சிவபாப்சமான் ஸ்திதி மற்றும் பிரம்மபாப்சமான் செயல். எனவே சிவனுடைய ஸ்திதி எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது. எனவே ஒரு பெயர், நாம் எப்போதும் ஒரு பெயரில் இருக்கிறோமா? ஒரு ஏக் நாமி. ரிசல்ட் என்ன? ஏக் ரஸ், ஒரே ரசனை. நீங்கள் ஒன்றே உங்கள் கவனத்தில் இருந்தானா எல்லா குணங்களும் உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரே ரசனையில் இருப்பீர்கள். ஒரு ரசனையினுடைய நிலை என்ன? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டெஸ்ட் பண்ணுங்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரை, இரவு வரை ஒரே மூடில் இருக்கிறோமா, இல்லை நம்முடைய மூடு மாறிக்கொண்டே இருக்கிறதா? நம்முடைய மூடு மாறிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் நடுவில் ஏதோ கலப்படம் இருக்கிறது. சதா ஒரு ரசனை நிலையில் இருப்பதில்லை. எது சூரியன் இருக்கிறதோ அதனுடைய கலைகள் அது மாறுவதில்லை. சூரியன் எப்போதும் சூரியனாகவே தான் இருக்கும். அது மறைகிறது, எழுகிறது, ஆனால் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது. சூரியனுக்கு கலைகள் இருப்பதில்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது.
नम सूर्यवंशी आग वेंडुमेंद्राल बाबा शिव बाबा को नाम सोल्रोम इल्लिया एक नामी आग वेंडुमेंद्राल नम्मुडैय कलेगल मारकूडादु नम्मुडैय मूड मारकूडादु नम्मुडैय स्थिति मारकूडादु சந்திரனுக்கு கலைகள் ஏற்படுகிறது. சந்திரனுக்கு வந்து கலைகள் கூட குறைய செய்கின்றது. நமக்கு ஒரே ரசனை நிலை இருந்தால் நாம் சொல்ல முடியும் கலைகள் மாறிக்கொண்டிருந்தால் சந்திரமாவுக்கு சமமாக இருக்கும். ஒரே ரசனை நிலையை கொண்டு விடுவதற்கு ஒரு ரசனை நிலையினுடைய லாபம் என்ன? யார் ஒரு ரசனை நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சொல்கிறோம் ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. இப்போ நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குது? ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு சிவபாவம் மட்டும்தான் சொல்கிறோம். ஒன்றுமே தான் நம்பிக்கை. உள்ளுக்குள்ளே மற்ற விஷயங்களும் வருகின்றது. ஒருவேளை சிறு நேரத்தில் பாபா உதவி செய்யவில்லை என்றால் டாக்டரை நினைக்கணும். இல்லை உலகிய சக்திகளையும் நினைவு செய்யணும். இப்பெல்லாம் வந்துருச்சு இல்லையா? சந்தேகம் வந்துருச்சு இல்லையா? யாருக்கு ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இருக்கும்? உண்மையாகவே ஓர் ஏக் நாமியில் இருக்கிறாங்களோ. பிறகு நமக்கு சொல்கிறாங்க சச்சித்தோ பிட்டோன்னுச்சு. சத்திய மனிதருக்கு கவலையற்ற நிலை இருக்கும், பயம் இருக்காது. ஏனென்றால் அவர் நம்பிக்கை ஆடுவதில்லை. உண்மையான உள்ளத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூடவே வெளியிலிருந்து யோசிப்பாங்க, எனக்கு சிவபாவம் மட்டும்தான், எனக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்று நம்புவார்கள். அவருக்கு நான் குழந்தையாக இருக்கிற நம்புவாங்க. கூடவே இதுவும் வரும், பார்க்கலாம் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஆகலைன்னா என்ன செய்கிறது? அதாவது நம்பிக்கை இருக்குது இல்லையோ, அந்த நம்பிக்கை இருக்காது. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணங்கள் வருகிறது. யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அவங்க பயம் இருக்காது. யாருக்குள்ளே உண்மையான உள்ளம் இல்லையோ அவங்களுக்கு எங்கேயாவது பயம் வரும். எனவே பகவான் சொல்கிறார், நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஓய்க்கு நாமி, அதாவது ஒருத்தருடைய பெயரே வைத்திருக்க வேண்டும். அப்புறம் நமக்கு சொல்கிறாங்க ஏகாக்கிர ஒரு நிலை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்முடைய மனம் ஒருமுகத்தில் இருக்கிறதா? இருந்தால் இந்த எக்ஸசைஸை கருவதற்கு பாபா செய்வதற்கு பாபா சொல்ல மாட்டார். என்ன மனம் இங்கு பங்கு மலைகிறது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஆசை, ரூமில் உட்காந்துருக்கும். முழுமையாக யோகா செய்யணும்னு விரும்புகிறோம், ஆனால் டென்ஷனோட ஆசையோட நம்முடைய யோகம் இருக்க வேண்டும். கொஞ்ச நேரங்களுக்கு என்ன நடக்குது? எப்படி கேஸ் பலூன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் போயிடுது. கொஞ்சம் நேரங்களுக்கு பார்த்தா நேரம் பிடிக்கிறது, நான் ஏகாகிரமாக வேண்டும். ஏகாகிரத்தில் இல்லை, ஏகாகிரப்படுவதற்கான யோக நிலையை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் நேரம் போயிடுது. புத்தியில் இதைத்தான் யோசிச்சுக்கிறோம், நான் ஒருமுகப்பட வேண்டும், ஒருமுகப்பட வேண்டும் என்ற புத்தியில் யோசித்து கொண்டே இருக்கிறோம். எனவே யார் ஏகநாமி இருக்கிறாங்களோ அவங்க ஏகாகிரமாக முடியும். எந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்குதோ அதை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ உடனே மனம் ஒருமுகப்படும். ஒரு ஊசியில் நூல் போ முக்கோக்க சொன்னால் இன்னொரு வித்தியாசம் இருக்கு இல்லை, இன்னொருத்தட்ட சொன்னால் அதே போல் பாபா சொல்கிறாரு. ஏகாந்தம் என்றால் என்ன? ஏதாவது ஒரு காலி இடத்துல போய் உட்கார்றது கிடையாது. காலி இடத்துக்கு போய் உட்கார்ந்தாலும் உங்களுடைய மனம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒருத்தருடைய அந்த கடைசியை அறிய வேண்டும். பரமாத்மா பரமாத்மா சொல்கிறாரு. பரமாத்மாவை பற்றி எவ்வளோ சொல்கிறாங்க? ஞானம் முழு பூமியையும் நீங்கள் ஸ்லேட் அணக்கினாலும்
முழு காட்டை நீங்க வந்து பேணமாக்கினாலும் முழு கடலை நீங்க மையாக்கினாலும் அவருடைய புகழை எழுதி முடிக்க முடியாது. அவருடைய எல்லையை நாம் அடைவதற்காக நான் இறக்கமுடையவன். குழந்தைகள் மீது எனக்கு ரொம்ப அன்பு இருக்கிறது. இன்னைக்கு யோகம் இல்லை என்று சொன்னாலும் சரி, அதையும் யோகத்துன்னு தான் சொல்கிறாரு. என்னிடம் யோகம் என்ற வார்த்தை வந்திருக்குது. பாபா அந்த அளவுக்கு நம்ம மீது அன்பு வைக்கிறார், அதையும் சொல்கிறாரு. எந்த பொருளை சுற்றிக்கிட்டே இருக்குதோ என்ன சொல்கிறாரோ அதை செய்யலைன்னு சொன்னாங்க, அந்த அனுபவம் ஏற்படாது. எனவே பாபா சொல்கிறாரு, ஒருமுகம் ஒரு செகண்டில் நாம் ஒருமுகப்பட வேண்டும். ஒரு செகண்டுக்கு நீங்கள் ஏகாகரம் ஆயிட்டீங்கன்னா, ஒருமுகப்பட்டீங்கள் என்றால், ஏக் ஏக் ஆவதற்காக ஒருவருக்குள் போக வேண்டும். அவருக்குள்ளே நீங்கள் ரமணம் ரமணாக அதாவது இனிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய யோகி லைஃப், இப்போ நாம் யோகம் செய்தேன், என்னுடைய யோகம் முடிந்து விட்டது, இது பார்ட் டைம் ஜாபாக இருக்கிறது, யோகத்தினுடைய கிளாஸ் ஆரம்பமானது, யோகம் செய்ய ஆரம்பித்தோம், யோகா பீரியட் முடிஞ்சிச்சு, நானும் யோகத்தை முடித்து விட்டேன், பிறகு நான் வேறு விஷயத்துக்கு போயிட்டேன். பாபா சொல்கிறார், ஆத்மாவில் அவ்வளோ சக்தி இருக்கிறது. தினந்தோறும் ரோசில் முரளியில் சொல்கிறார், சின்ன புள்ளியாக இருக்கிறது, அதுக்குள்ளே இந்த அளவு எல்லா குணங்களும் நிறைந்திருக்கிறது, முழு கல்பத்தினுடைய பாகம் பதிந்திருக்கிறது. ஒரு சின்ன புள்ளியில் முழு யுகங்களுடைய பாகம் பதிந்திருக்கிறது. பாபா சொல்கிறாரு, நாம் எக்கானமி செய்ய வேண்டும். நாம் எக்கானமி செய்தால், நீ எக்கானமி செய்ய சொன்னால் விஸ்தாரம் செய்கின்றோம். எந்த பொருள் எவ்வளோ அவசியமோ, குறைப்பது எக்கானமி கிடையாது. இப்போ பாருங்கள், சத்தியுகத்திற்கு போகணும். சத்தியுகம் உண்மையான யுகம், அங்கே எல்லாமே சத்தியமாக இருக்கும். சத்தியத்தினுடைய அடையாளம் என்ன? சத்தியுகத்தில் நம்ம பேசுவோம், எவ்வளோ பேசுவோம், எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பேசுவோம். ஒரு வார்த்தை அதிகம் பேச மாட்டோம், குறைவாக பேச மாட்டோம். எவ்வளோ இனிமை சேர்க்கணுமோ அவ்வளோ இனிமையை சேர்ப்போம். யார்டையும் பெற வேண்டும் என்றால் அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக இனிமையை காட்டுறோம். வேலை முடிஞ்சிருச்சுன்னாக்கா நம்முடைய வார்த்தையை மாறிவிடுகிறது. இதுக்கு தான் சுயநலம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தில் அப்படி இருக்காது, இதுதான் சத்தியம். நாம் பார்க்குறோம், எவ்வளோ பார்க்குறோம், எவ்வளோ பார்ப்பது அவசியமோ அவ்வளோதான் பார்ப்போம். ஒவ்வொரு இந்திரியமும் நம்முடைய செயல் செய்யும், கூறா செய்யாது, குறையவும் செய்யாது. சத்தியுகத்தில் எந்த பொருள் எந்த நேரம் எந்த அளவு எந்த இடத்தில் எந்த விதிப்படி இருக்கணுமோ அவ்வளோ இருக்கும். அதனால தான் அது சத்தியுகம். மற்றும் கூட குறைச்சிருந்துச்சுன்னாக்க அது திரேதாயுகம் வந்துடும். இன்னும் அது கூட குறைச்ச போயிடுச்சுன்னா துவாபரயுகம் வரும். கலியுகத்தில் என்ன நடக்குது? எல்லாம் தலைகள். அங்கே ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்துலையும் சரியான படி நடக்கும். கலியுகத்தில் என்ன நடக்கும்? யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் இடமும் கிடையாது, நேரமும் கிடையாது, சமயமும் கிடையாது. ஆத்மா சொல்கிறாங்க, எல்லா பொருளும் ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, மனம் மன ஆத்மாவனுடைய முக்கியமான செயல்படுகிறது. அது சாதாரணமாக இருக்கிறது. பாபா சொல்கிறார், உங்கள் மனதை எப்போது வேண்டுமோ, எங்கு வேண்டுமோ, எவ்வளோ நேரம் வேண்டுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய தபஸ்யா. எனவே நாம் உண்மையான உள்ளத்தோடு செய்தால், உண்மையான உள்ளத்தினுடைய அடையாளம் என்ன? தாதிகளை பாருங்கள், அவங்களே இதே உலகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே லட்சியம்தான், பாபா பாபா மற்றும் பாபா.
போனாலும் பேசினாலும் உட்கார்ந்தாலும் வேலை செய்கிறேன். ஆனால் பாபாவுக்காக செய்கிறார்கள். யோசிப்பது பாபா, பாபாவுடைய காரியத்திற்காக பேசுவது பாபா மற்றும் பாபாவுடைய காரியத்திற்காக, செயல் செய்வது பாபா மற்றும் பாபாவுடைய காரியத்திற்காக. இது 100%, இதுதான் உண்மையான உள்ளம். கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே சத்தியம்தான், ஆனால் அந்த மாதிரியான சத்தியம் கிடையாது. உங்களுக்கு அலட்சியம் வருகின்றது, பாபா சிவபாபாவை விடுங்க, பிரம்ம பாபாவை பாருங்க, அவர் எப்போதும் ஊக்க உற்சோகத்தில் இருந்தார். அன்பு நினைவை கொடுத்தாலும் எவ்வளோ போதையோடு சொல்கின்றார். நமக்கு அதே நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா? உண்மையான உண்மை என்றால், உண்மையான உள்ளம் என்றால் எல்லாமே பாபாவுக்காக. சரீரதாரி நாம் கர்மம் செய்கின்றோம், நாம் யோகா பண்ணுறோம், யோகம் செய்கின்றோம், நம்முடைய சேவை நடக்கிறது. நாம் தாரணை செய்தாலும் நமக்காக செய்யவில்லை, சேவை செய்தாலும் சேவைக்காக செய்வதில்லை. எல்லாத்தையும் ஆத்மா மிக்ஸ் பண்ணுது. நீங்கள் இருதயத்தை புள்ளியை பெருசாக்குன்னா சர்க்கிள் ஆயிரும், இன்னும் பெருசாகனா பெரிய சர்க்கிள் ஆயிரும், இன்னும் பெரிய சர்க்கிள் ஆயிரும். இன்னும் பெருசாக பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சுத்த ஆரம்பிச்சிங்கன்னா சக்கரம் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து புள்ளியாகும். பிந்தி நிற்கலை, பிந்தி வந்து சைத்தன்யம். நம்முடைய வாழ்க்கை பாபாவிடம் அர்ப்பணமாக வேண்டும். நாம் என்ன செய்தாலும் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். குறிப்பாக சாரம் இதுதான், பாபா கடைசியில் 3 வார்த்தை சொன்னார் அவ்யக்தமாவதற்கு முன்னால். அதுதான் இதற்கு சாரம். நிராகாரி, நிராகாரி என்றால் நம்முடைய அனாதி அவிநாசி பரம்தாமத்தினுடைய நிலை. சிவபாபாவுக்கும் நாமும் ஒன்று தான். நிராகாரிக்கு கீழே என்ன சொன்னாரோ அது நிர்வீகாரி. அதற்கப்புறம் சொன்னால் நிராகங்காரி. இது காரியத்திற்கான பொருள். நம்ம சாகார உலகத்தில் இருந்து கொண்டு நிர்வீகாரி ஆக வேண்டும் முடியாது. பாபா சொல்லியிருக்கிறார், நிர்வீகாரி ஆகிட்டீங்கன்னா சரீரம் இருக்காது. எனவே நிர்வீகாரி ஆக வேண்டும். சூட்சும உலகத்திற்கு வாங்க, அங்கே நிர்வீகார். அங்கே நீங்கள் ஆரடிக்க முடியாது, கோபம் வராது, எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வராது, நீங்கள் தப்பாக பேச முடியாது. அங்கே அங்கே எரிச்சல் வராது. நிர்வீகாரி ஆக வேண்டும், சூட்சும உலகத்தில் இருக்க வேண்டும். சாகரத்திற்கு வந்தால் பாபா சொல்லியிருக்கார், நீர் அகங்காரி. பாடி கான்சியஸ் இருக்கக்கூடாது. பாடி நம்ம கூட இருக்கும், பாடியில் வந்த உடனே விகாரம் ஆரம்பமாகின்றது, எல்லா கஷ்டங்களும் ஆரம்பமாகின்றது. இந்த 3 வார்த்தைகளையும் நாம் பார்த்தால் உண்மையான உள்ளத்தோடு இருக்க முடியும். இது பாபா சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கணும், உடலிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதாவது நீர் அகங்காரி என்றால் பாடியிலிருந்து அகங்காரம் ஆரம்பமாகின்றது. சூட்சும உலகத்தில் இருந்தால் அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. எந்த மாதிரி இடமோ அந்த மாதிரி சூழ்நிலை. அங்கே நிராகாரியில் இருந்தால் நம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ். எனவே சார ரூபத்தில் எந்த மாதிரி தேசமோ அந்த மாதிரி வேஷம். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போனீங்கன்னா வேறு தேசத்தில் உள்ளவங்க மாதிரி இருக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க இல்லையா, விதேகி பயிற்சி செய்யுங்க. அதிகமாக நாம் என்ன யோசிக்கிறோம், சூட்சும உலகத்தில் இருக்கிறோம், அந்த விகாரங்கள் எல்லாம் வராது. அங்கே இரவு பகலுக்கு வெயில் குளிர் எதுவுமே வராது. கொஞ்சம் கொஞ்சம் நான் நிராகார நிலையில் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய பாட்சி. இன்று ஒரு செய்து கொடுக்கணும். அடிக்கடி நான் ஃபிலிம் செய்கிறேன், 6 ஃபிலிம் தயாரிச்சிருக்கேன்.
பாபாவுடைய சிக்ஷா, காம விகாரத்தை ஜெயிக்கணும். மற்ற விஷயங்களையும் செய்கிறோம், கவனம் வருது. முக்கிய விஷயம் இது தான். பாபா சொல்கிறாரு, சத்யுக பவனமான உலகத்திற்கு தூய்மை தான் ஆதாரம். காம விகாரத்தை ஜெயிப்போம் ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஐசா பத்தன். அந்த படம் தயாராகிடுச்சு. ஜனவரி 1 பீஸ் ஆஃப் மைண்டில் இரவு 8 மணிக்கு காட்டுவாங்க. ரெண்டாவது ஜனவரியில் 2 மணிக்கு காமிச்சிருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், யார் இந்த ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லது. எனவே ஃபைனல் இது தான், நாம் உண்மையான உள்ளத்தை தாரணை செய்தால், பாபா சொல்லியிருக்கிறார், பிரம்மா பாபாவை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிரம்மா பாபா வரை பலர் பார்த்துருக்குறாங்க, பிரம்மா பாபாவை கேட்டிருக்கிறோம். அவருடைய அடிகள் சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு அடியையும் நாம் பின்பற்றுவதன் மூலமாக, பாபாவுடைய ஒவ்வொரு அடியையும் பின்பற்றுவது ஈஸி. பாபா எப்படி செஞ்சாரோ அதை செய்யணும். நம்ம புது பாதையை தேட தேவையில்லை. எந்த பேசணுன்னாலும் நினைக்கணுன்னாலும் என்ன யோசிக்கணுன்னாலும் பாபா இப்படி செஞ்சாரான்னு யோசிங்க, அதுவும் சரிதான். அதற்கு பிறகு எந்த தாதிகளிடமிருந்து நாம் பலனை பெற்றோமோ அவங்கள நிமித்தமாக வச்சுருந்தாங்க, அவங்களையும் நாம் பார்க்கணும். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த உலகத்தில் இருந்து கொண்டு, மற்ற உலகத்தை பற்றி தெரியாது, இருந்தாங்க. பர்பஸ் என்ன? நாம் தூய்மையாக வேண்டும், பிரபாவத்தை ஏற்படுத்த வேணும், பிரபாவப்படக்கூடாது. முதலாவது விஷயம் இதுதான், மனுஷ ஆத்மாவிலிருந்து பிரபாவப்படக்கூடாது. அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் பாபா மூலமாக தான் செய்ய வச்சாங்க. யாரையும் பிரபாவப்படுத்த முயற்சி செய்யலை, பணிவாக இருந்தாங்க. அப்போ உருவாக்கும் காரியம் நடைபெற்றது. ஓம் சாந்தி.